தீபாவளி அப்படிங்கறதுனால நம்ம சேனல்ல எந்த ஒரு வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்ணல. நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி டேப்ல கேட்டிருந்தேன், தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு வீடியோ வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து தீபாவளி அன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. தென் அதனால நேத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோவும் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணல. சரி லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்தேன். பட் வெளி சத்தம் காரணமாக நான் வந்து தொடர்ந்து லைவ் பண்ண முடியல. ஒரு 5 நிமிஷம் லைவ் பண்ணேன், ஒரு 5 பேர் கிட்ட வந்து அட்டன் பண்ணாங்க. தென் வந்து அதோட லைவ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். தென் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் புதுசா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக என்னோட சோசியல் மீடியா லிங்க் எல்லாத்தையும் சேனலோட அபவுட் பேஜ்ல வந்து ஆட் பண்ணிருக்கிறேன். அந்த லிங்கையும் வந்து பாத்தீங்கன்னா இனிமே சோசியல் மீடியால நீங்க என்னைய ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள வருவோம். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான் ஓடிபி தளத்துல வந்து கடந்த சில நாட்களா வந்து சூடரை போற்று அப்படிங்கிற சூர்யா நடிச்ச இந்த படம் வந்து ரொம்பவே வந்து மக்கள் நிறைய பேரால வந்து பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு. அண்ட் நிறைய மக்கள் வந்து இந்த படத்தை வந்து தொடர்ந்து விரும்பி வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் ஆக போகுது. கிட்டத்தட்ட 26 கோடிக்கு மேல வந்து இந்த படம் வந்து சம்பாதிக்க போறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல வரவேற்பை வந்து இந்த படம் வந்து தமிழக மக்களிடையே பெற்று இருக்கு. நம்ம சேனல்ல வந்து பொதுவா மூவி ரிவ்யூ வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நிறைய பேர் வந்து மூக்குத்தி அம்மன் படத்தோட மூவி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பட் வந்து மூவி ரிவ்யூ பண்றது வந்து எனக்கு பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு படத்தை வந்து நீங்க பாக்கணும், நீங்க பாக்க வைக்கணும் அப்படிங்கறது வந்து அந்த படத்துக்கு நான் மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி, ஒரு படத்துக்கு நான் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குற மாதிரி, ஒரு விஷயத்துக்கு நான் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா அவங்க எனக்கு ஏதாவது ஒரு மணி சென்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நான் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கலாம். பட் நான் எனக்கு ஒரு எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்காம நான் எதுக்காக வந்து ஒரு படத்தை பத்தி பேசி அவங்களுக்கு ரிவ்யூ கொடுத்து நான் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ அதனால வந்து எந்த ஒரு படத்தை பத்தியும் நம்ம சேனல்ல வந்து நான் வந்து பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இருக்கிறேன். ஸோ அதனால மூக்குத்தி அம்மன் ரிவ்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அதை வந்து என்னால பண்ண முடியல. பட் இப்ப ஏன்னா சூரரை போட்டு படத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சூரரை போட்டு அந்த படத்தை பத்தி பேச போறது கிடையாது. அந்த படத்துல மாறன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட உண்மையான கதை என்ன, இந்த சூரரை போற்று படத்துக்கான உண்மையான கதை என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த மாறன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கோபிநாத் அப்படிங்கிற இந்திய விமான ஆர்மியில வந்து இந்தியன் ஏர்போர்ஸ் ஆர்மியில பணியாற்றின கோபிநாத் அப்படிங்கிற ஒருத்தவரோட கதையை பின்பற்றி எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரரை போற்று படம். யார் இந்த கோபிநாத், இவரோட உண்மையான கதை என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். நான் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே தெரியல சோப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல 3 பெல் பட்டன் தெரியும், அதுல முதல்ல தெரியல ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப்ல நான் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களும் உடனே உங்களை வந்து சேரும். ஓகேவா, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் இந்த கோபிநாத்? இவர் வந்து பாத்தீங்கன்னா கோட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறக்கிறாரு. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல பிறந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபிநாத். இந்த கோபிநாத்துக்கு சின்ன வயசுல இருந்து படிக்கிற காலத்துக்காட்டத்துல இருந்தே ஒரு ஆசை இருக்குது. அது என்ன ஆசை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வானம் எங்க முடியுது அப்படிங்கறத வந்து பாக்கணும் அப்படிங்கறது இவரோட ஒரு ஆசையா இருக்குது. வானத்துக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு முடிவு இருக்கும், அந்த வானம் எங்க முடியுது அப்படிங்கறத வந்து பாக்கணும் அப்படிங்கறது இவரோட ஒரு ஆசையா இருக்கு. இவரோட கூட படிக்கிற பசங்கள்ட்ட எல்லாம் இவர் வந்து சொல்றாரு, இந்த வானம் எங்க முடியுது அப்படிங்கறத போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிறைய பசங்க சொல்றாங்க வானத்துக்கு வந்து முடியவே கிடையாது, அது போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இவர் வந்து அதை ஏத்துக்கிறத மறக்கிறாரு. வானத்துக்கு நிச்சயமா எங்கேயாவது ஒரு முடிவு இருக்கும், அதை நான் நிச்சயமா ஒரு நாள் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி இவர் மனசுக்குள்ள சின்ன வயசுல ஒரு உருவான ஒரு விஷயம் தான் வந்து பிளைட்ல பறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் இதையே வந்து இவர் சின்ன வயசுல இருந்து தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால ஒரு கட்டத்துல வந்து இவருக்கு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமான போர்ஸ்ல வந்து சேரணும், வானத்துல பறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து ஏற்படுது. இதனாலேயே வந்து இவர் வந்து இந்தியன் விமான போர்ஸ்ல வந்து ஏர்ஃபோர்ஸ்ல வந்து சேர்றாரு, மிலிட்டரியில சேர்றாரு. மிலிட்டரியில சேர்ந்து கொஞ்ச நாள் வந்து மிலிட்டரியா பணியாற்றினாரு. பட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளிலே வந்து 28 வயசுலயே வந்து, அதாவது 18 வயசுல ஜாயின் பண்றாரு, அடுத்து கொஞ்சம் 26 வயசுல வந்து இவர் வந்து மிலிட்டரியை விட்டு ரிட்டையர் ஆயிடுறாரு. தென் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து வானத்துல பறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவருக்கு இருந்துகிட்டே இருந்ததுனால இடையில ஒரு 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றாரு, ஆர்கானிக் விவசாயம் பண்றாரு. அப்படி இவர் ஆர்கானிக் விவசாயம் பண்ணும் போது வெள்ளம் வந்து இவரோட நிலமெல்லாம் வந்து பாழாயிருது. தென் அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண முடியாம ஒரு கட்டத்துல இருக்கும்போது கவர்மெண்ட்ல வந்து கொஞ்சம் நிதியுதவி இவருக்கு வந்து இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த நிதியுதவி வந்து கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கிட்டு இவர் கூட வேலை பார்த்த இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல வேலை பார்த்த ஒரு சிலரோட போய் கான்டாக்ட் பண்ணிட்டு இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல எங்கேயாவது ஹெலிகாப்டர் வந்து பழைய ஹெலிகாப்டர் வந்து நம்ம விலைக்கு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு 1-2 ஹெலிகாப்டர் வந்து இவருக்கு கிடைக்குது. சோ வட்ட இருக்க கொஞ்சம் அந்த விவசாய நிலம் பாலா போன அந்த நிலத்தை வித்துட்டு கொஞ்சம் காசை வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஒரு நிதி, அந்த வெள்ளத்துல அழிஞ்சு போனதுக்கான ஒரு நிதி கொடுக்குறாங்கல்ல, அந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு இவர்கிட்ட இருக்க மொத்த காசையும் போட்டு ஒரு 2-3 ஹெலிகாப்டரை வந்து வாங்குறாரு. ஹெலிகாப்டரை விலைக்கு வாங்கி வானத்துல பறக்குறது வந்து இவரோட ஒரு விஷயமா வந்து இருக்குது.
ஒரு ரெண்டு மூணு ஹெலிகாப்டரா இவர் விலைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் இவர்கிட்ட இருக்க ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து ஒரு சில விஐபிகள் பயணம் பண்றதுக்காக வந்து காசு வாங்கிட்டு ஒரு சில விஐபிகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதுனா அதுக்கு வந்து பிரைவேட்டா ஏர் சர்வீஸ் வந்து செஞ்சு கொடுக்குறாரு. ஹெலிகாப்டர் மூலமா கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு போற அந்த சர்வீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவரோட சொந்த ஊருக்கு மேல ஒரு ஹெலிகாப்டரால பறக்கிறாரு. அப்ப இவரோட மக்களோட அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஹெலிகாப்டர் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி பறந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப இவரோட மக்கள் எல்லாருமே பார்த்து ஹெலிகாப்டர் ரொம்பவும் வியப்போட வந்து பாக்குறாங்க. கிராமத்துல இருக்க மக்கள் வந்து ஹெலிகாப்டர் எப்படி பாப்பாங்க அப்படிங்கறது நமக்கும் தெரியும். நம்மளும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நிலைமைக்கு வந்துட்டாலும் என்னமோ வானத்துல பிளைட் போச்சுன்னா எத்தனை பேர் அண்ணாந்து பாப்பீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தென் பிளைட்ட பாக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம மைண்ட்ல வந்து செட் ஆன ஒரு விஷயம். இப்படி இவர் ஹெலிகாப்டர்ல பக்கத்துல பறக்கும் போது நிறைய மக்கள் வந்து அண்ணாந்து பாக்குறாங்க. அப்ப இவருக்கு தோன்றுற ஒரு விஷயம், இந்த ஏழை மக்களையும் ஹெலிகாப்டர்ல வானத்துல பறக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவருக்குள்ள வந்து தோணுது. பட் இப்படி இவருக்குள்ள ஒரு ஆசை தோணினாலும் இது எந்த அளவுக்கு பிராக்டிக்கல், நார்மல் நடுத்தர குடும்பத்துல இருக்க மக்களை வந்து ஹெலிகாப்டர்லயும் ஏரோபிளைன்லயும் பறக்க வைக்க முடியுமா அப்படிங்கறத வந்து இவர் யோசிக்கிறாரு. தென் இதோட ஒரு முயற்சியா அவர்கிட்ட இருக்க ஒரு ரெண்டு மூணு ஹெலிகாப்டரை வச்சு ஏர் டெக்கான் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து தொடர் வைக்கிறாரு. இந்த ஏர் டெக்கான் நிறுவனத்துல வந்து ஆரம்பத்துல ஒரு மூணு ஹெலிகாப்டர் இருக்குது. தென் இதை வச்சுக்கிட்டு மக்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது மாதிரியான ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு, அதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு ஹெலிகாப்டர் சர்வீஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தென் இதே அவர் தொடர்ந்து பண்ணும்போது ஏர் பெக்கான் நிறுவனத்துக்குனால ஒரு சொந்த பிளைட் ஏரோபிளைன் வந்து வாங்குறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் 2500 ரூபாய் அந்த மாதிரி நடுத்தர வர்க்க மக்கள் வந்து பிளைட்ல பறக்கிறதுக்கான ஒரு சர்வீஸ் சார்ஜ் வந்து செஞ்சு கொடுக்குறாரு. இப்படி இவர் செஞ்சு கொடுக்கறதுனால ஆல்ரெடி இந்தியாவில இருக்க பெரிய பெரிய பிளைட் கம்பெனிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து லாஸ் ஆகுது. ஏன்னா அவர் வந்து 2500 ரூபாய்க்கு மக்களை வந்து பிளைட்ல பறக்க வைக்கும் போது ஆல்ரெடி வந்து இருக்கிற கம்பெனிகளுக்கு வந்து நிறைய லாஸ் ஆகுது. இதனால நிறைய கம்பெனிகள் வந்து நட்டத்துல வந்து இயங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுது. இப்படி இவரோட சூழ்நிலை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து இவராலே வந்து தொடர்ந்து இந்த ஏர்டெக்கான் கம்பெனியை வந்து ரன் பண்ண முடியல. ஏன்னா 2500 ரூபாய்க்கு மக்களை வந்து பிளைட்ல பறக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சேவை நிறுவனத்தோட இவர் வந்து இதை ஆரம்பிச்சாலும் தொடர்ந்து கண்டினியூஸா இவரால வந்து இதை ரன் பண்ண முடியல. இப்படி ஒரு காலகட்டத்துல இந்த கோபிநாத் சார் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி வளர்ந்துருக்க ஒரு பெரிய பிளைட் கம்பெனிக்கிட்ட நம்ம கம்பெனியை வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா விஜய் மல்லையாவோட கிங் பிஷர் ஏர்லைன்ஸ், கிங் பிஷர்னு ஒன்னே வேற எங்கிட்டு போயிட வேணாம், கிங் பிஷர் ஏர்லைன்ஸ் பிளைட்ஸ் இருக்காருல்ல அந்த பிளைட் நிறுவனத்துக்கிட்ட வந்து நம்மளோட ஹெலிகாப்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம நிறுவனத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2003 ஆம் ஆண்டு ஏர்டெக்கானும் கிங் பிஷரும் ஒன்னா வந்து இணையறாங்க. இப்படி இணைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெக்கானோட சிம்பிள் வந்து கிங் பிஷரோட எல்லா ஏர்லைன்ஸ்லையும் பொறிக்கப்படுது. அண்ட் ஏர்டெக்கானோட பிளைட்லயும் வந்து கிங் பிஷர் அப்படிங்கிற லேபிள் வந்து ஒட்டப்படுது. இப்படி ரெண்டு கம்பெனிகளும் இணைந்து பணியாகிட்டு இருக்க ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கிங் பிஷர் கம்பெனி நம்ம கோபிநாத் சாரோட அதாவது ஏர்டெக்கான் கம்பெனியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால வந்து அந்த கோபிநாத் சாரோட அந்த ஏர்டெக்கான் கம்பெனி அப்படிங்கிற ஒரு பேரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடியாகுது. கிங் பிஷர் கம்பெனியோட இவங்க ஜாயின் பண்ணது வந்து இவருக்கு வந்து என்னதான் வந்து இவர் ஒரு பார்ட்னரா இருந்தாலும் இவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பாசிபிலிட்டியா இல்ல. தென் இதை வச்சு பாத்தீங்கன்னா அந்த ஏர்டெக்கான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியே வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் சொந்தமா ரன் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து வெளியில தெரியாம வந்து போற மாதிரி ரொம்பவே வந்து இவர் பாத்தீங்கன்னா பின்தள்ளப்பட்டுட்டாரு. தென் இன்னமும் கிங் பிஷரோட ஏர்டெக்கான் வந்து கனெக்ஷன்ல தான் இருக்காங்க. கிங் பிஷர் ஏர்லைன்ஸ் வந்து இன்னமும் இருக்குது. சோ இப்ப இப்படி இவர் ஆரம்பிச்ச இந்த குறைச்ச ரேட்டுக்கு சாதாரண நடுத்தல வர்க்க மக்களையும் வந்து பிளைட்ல பறக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரரை போட்டு படத்துல வந்து படமா வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதே மாதிரி ஒரு திரைக்கண்டோடத்தை கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வந்து பாத்தீங்கன்னா காக்கா முட்டை. இந்த காக்கா முட்டையில ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதாவது சாதாரண 2 ஏழை பசங்க வந்து பீசா சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, அதுக்காக அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. தென் படத்தோட கடைசியில அவங்க வந்து பீசாவும் சாப்பிடுவாங்க. இப்படி எல்லா மக்களுக்கும் எல்லா தேவைகளும் வந்து சரியா கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரரை போட்டு அண்ட் காக்கா முட்டை. இப்படி ஏழைகளோட அதிகபட்ச ஆசையா இருக்கக்கூடிய அந்த பீசா சாப்பிடுறது, பிளைட்ல போறது, இந்த மாதிரியான ஆசைகளை ஒரு ஹீரோ நிறைவேற்றுற மாதிரியான படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து வந்துகிட்டு இருக்குது. தமிழ் திரையுலகத்துல வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து வந்துகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு ஏழைகளோட அதிகபட்ச ஆசை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பீசா சாப்பிடுறது, பிளைட்ல போறது. தென் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில அத்தியாவசிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இன்னமும் கிடைக்கப்படாமலேதான் இருக்குது. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கல்வியும் மருத்துவமும் வந்து எல்லாருக்கும் சமமா கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நான் என்னோட வாழ்க்கையில சொந்தமா பார்த்த ஒரு விஷயம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து தன்னோட பையனை வந்து டெய்லி காலையில பிரைவேட் ஸ்கூல் பஸ்ல வந்து ஏற்றி விட்டுட்டு அவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேலைக்கு போறாரு. ஏன் அவரோட பையனையே அவர் வேலை பார்க்கிறார் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அவர் படிக்க வைக்க முடியாதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு குறிப்பா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கல்வியும் மருத்துவமும் வந்து எல்லாருக்கும் வந்து சமமா கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழக மக்களிடையே வந்து ரொம்பவே வந்து பெரும்பான்மையா இருக்குது. தென் வந்து பிளைட்ல போறது எப்படி வந்து எல்லா மக்களுக்கும் வந்து கன்ஃபார்மா கிடைக்கணும், அது மாதிரி இந்த பீஸா சாப்பிடுறது வந்து எப்படி நடுத்தர மக்களுக்கு வந்து சமமா கிடைக்கணும் அப்படின்னு படம் எடுக்கிற சில பேர் வந்து இந்த மருத்துவமும் கல்வியும் வந்து எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட வந்து வெளியில எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்துல வந்து மருத்துவமும் கல்வியும் எல்லாருக்கும் வந்து சமமா கிடைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் எதனால சொல்றேன் அப்படின்னா, சமீப காலகட்டத்துல வந்து சூர்யா நடிச்ச இந்த அஞ்சான் படம் பேர் என்ன ஏழாம் அறிவு படத்தை வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் அன்றே கணித்தார் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணாங்க. ஏழாம் அறிவு படத்துல அது கொரோனா வைரஸ் வருது, இதனால வந்து கொரோனா வைரஸ் மாதிரியான ஒரு வைரஸ் காட்டப்படுது, இதுதான் வந்து கொரோனா வைரஸ் அப்படின்னு சொன்னீங்க. தென் நிறைய பேர் வந்து இந்த விட்டிகிளி வந்தப்ப சூர்யா நடிச்ச ஒரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா காப்பான் படத்தை வந்து அன்றே கணித்தார் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்படி சூர்யா நடிச்ச படத்துல காட்டப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து நிஜத்திலையும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த சூரரை போட்டுற படத்துல வந்து ஏழைகளை வந்து ஏரோப்ளைன்ல பறக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சூர்யா காமிச்சிருக்காரு. இதுவும் நாளைய வருங்காலத்துல வந்து நடக்கலாம், அப்ப வந்து நீங்களும் அன்றே கணித்தார் சூர்யா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தென் இந்த மாதிரி ஒரு விஷயமா என்னோட பர்சனல் லைஃப்ல தோணுன ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா, கல்வியும் மருத்துவமும் ஏழைகளுக்கு சமமா கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை யாராவது படமா வந்து ஷூட் பண்ணாங்க அப்படின்னா, நான் அந்த வீடியோல சொல்ற மாதிரி நீங்களும் வந்து ஒரு வீடியோலயோ இல்ல வந்து நிறைய பேர் வந்து படத்திலயோ சோசியல் மீடியால வந்து பேசும்போது ஏழைகளுக்கும் கல்வியும் மருத்துவமும் வந்து சமமா பிரிச்சு கிடைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நான் அந்த இடத்துல சொல்றேன். தென் இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க யாராவது என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே என்னோட சோசியல் மீடியா லிங்க் எல்லாமே இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலோட எபட் செக்ஷன்லயும் இருக்கு, அது மூலமா நீங்க என்ன வந்து பர்சனலா சோசியல் மீடியாக்கள்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். வேற என்ன மாதிரியான டாபிக்லாம் நான் வீடியோவா பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சஜஷனா கொடுங்க. நம்மளோட வரக்கூடிய வீடியோக்கள்ல வந்து நான் அதை பத்தி பேசுறேன். நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளைக்கு நைட்டு இன்னொரு பயனுள்ள வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் தெரியுற பெல் ஐக்கான்ல ஆல் அப்படிங்கிற முதல்ல தெரியுற ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.